ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கோபியின் கல்யாண வீடு சீரியலுக்கு அபராதமா திருமுருகனை சோதித்த 2019. பழைய விஷயங்களையும் சம்பவங்களையும் தூசு தட்டி ட்ரெண்ட் செய்து வரும் இளைய தலைமுறைக்கு 2019 நேசமணி சிக்கியது போல் சின்ன திரையில் 2018 இறுதியிலேயே சிக்கியவர் சீரியல் ரசிகர்களால் கோபி என அழைக்கப்படுகிற இயக்குனர் திருமுருகன். நாதஸ்வரம் தொடரில் இவர் நடித்த சில காட்சிகளை வைரலாக்கி மகிழ்ந்தார்கள் மீம் கிரியேட்டர்கள். சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் ஓட்டு போட வந்தவர் இப்படி கிளம்பி வந்து ஓட்டு வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்கிறார் திருமுருகன். கூடவே, பரவாயில்ல, அன்னைக்கு சீரியலை மிஸ் பண்ணினவங்க எல்லாம் தேடி பிடிச்சு பார்த்தாங்களே, அந்த வகையில எனக்கு சந்தோஷம்தான் என தானும் மகிழ்ந்தார். நாதஸ்வரம் மட்டுமல்லாது இவரது மற்ற சீரியல்களான குலதெய்வம், மெட்டி ஒளி என எல்லா சீரியலையும் அலசி ஆராய்ந்து ட்ரோலுக்கு கண்டென்ட் கிடைக்குமா என தேடினார்கள் நெட்டிசன்கள். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே கோபியின் இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் என அப்போது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆம், அப்படி ஒரு நாளையும் 2019 சந்தித்தார் திருமுருகன். அதுவும் கண்டென்ட் தொடர்பான பிரச்சனை தான். பிராட்காஸ்ட் கண்டென்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் கவுன்சில் எனப்படும் பிசிசி அமைப்பானது இவரது கல்யாண வீடு தொடரின் சில காட்சிகளை வன்மையாக கண்டித்ததுடன் அந்த காட்சிகளுக்காக 2.5 லட்சம் அபராதம் விதித்து வருத்தம் தெரிவிக்கவும் உத்தரவிட்டது. மே மாதம் 14-15 தேதிகளில் அந்த தொடரில் ஒளிபரப்பான 15 நிமிட காட்சியானது பெண்களை மோசமாக சித்தரிப்பதாக இருந்தது என்பதுதான் குற்றச்சாட்டு. கோபி சீரியலுக்கு அபராதம் இருக்கவே இருக்காது என அந்த சீரியலை ரெகுலராக பார்க்காத அவரது ரசிகர்களே முதலில் இந்த தகவலை நம்ப மறுத்தனர். ஆனால் இந்த உத்தரவை ஏற்று தொடர்ந்து 7 நாட்கள் தொடர் ஒளிபரப்பாவதற்கு முன் சில நிமிடங்கள் திருமுருகனே திரையில் தோன்றி மேற்படி காட்சிகளுக்கு வருத்தம் தெரிவித்ததுடன் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. சீரியல் என்றாலும் சரி, சினிமா என்றாலும் சரி, குடும்பத்துடன் ரசிக்கிற மாதிரி தருபவர் என அவருக்கு இருந்த பெயர் இந்த சம்பவத்தால் லேசாக அடிவாங்கியது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே போல இந்த விவகாரத்தால் தொடர் ஒளிபரப்பாகி வரும் சேனலுக்கும் திருமுருகனுக்கும் இடையிலும் கூட பிரச்சனை. கல்யாண வீடு தொடரை திருமுருகன் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்புவதில் சிக்கல் என்றெல்லாம் கூட செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. எப்படியோ வரும் பிரச்சனைகளை சமாளித்து விட்டு 500 எபிசோடுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது கல்யாண வீடு. இந்த தொடரை யூடியூபில் பார்த்து வருகிற ஒரு ரசிகர் சில தினங்களுக்கு முன் பழைய பிரச்சனை குறித்து நினைவுபடுத்திய ஒருவருக்கு பதில் தந்த போது இப்படி ஒரு ஜாலி கமெண்ட் போட்டிருந்தார். கோபி வெளியூர் போயிருந்தப்போ வேற யாரோ டைரக்ட் பண்ணிருக்காங்கப்பா, அதுவும் போக அவர்தான் மன்னிப்பும் கேட்டுட்டாரே, அதனால இனி பழையபடி நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றோம், அப்படியே அவர் ட்ரோலும் பண்றோம். பிறகு என்ன, 2019 அந்த நாட்களை மறந்துவிட்டு 2020 உற்சாகம் காட்டட்டும் திருமுருகன். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.